படிச்சுட்டு இருக்கும் அவளுக்கு ஆபீஸ்ல இருந்து உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விடுறாங்க இவன் நான் போக வேண்டியது இருக்கு சோ அதனால அப்படின்னு சொல்லுவா அதனால இவ்வளவு என்னையே தனியா சாப்பிட சொல்றீங்களா ஐயோ நீங்க எவ்வளவு ஸ்வீட் தெரியுமா போயாம எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்னும் செஞ்சு இன்னும் கியூட் ஆகிட்டே போயிட்டு இருக்கீங்க நான் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால இந்த சண்டே நம்ம ரெண்டு பேரும் வெளியில போலாமா நீங்க எனக்கு இவ்வளவு பண்ணிருக்கீங்களே நான் அதுக்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கல நான் உங்களுக்கு ரிட்டர்ன் எதுனா பண்ணலன்னு கேப்பா ஈரேன் யோசிச்சு பார்த்தா அவளோட ஸ்கூல் ரீயூனியன் இருக்கு இந்த சண்டே வர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் ஆகணும் எனக்கான போகிறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லுவா அப்படி எந்த இடம்னு கேட்டா என்னோட ஸ்கூல் ரீயூனியன் அதுக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவா ஓ ஸ்கூல் ரீயூனியன்னா அப்ப கண்டிப்பா உங்களோட லவ மீட் பண்ணுவீங்க அங்க நிறைய கலாட்டா நடக்கும்ல அப்படின்னு சொல்லுவா கலாட்டா வேணா நடக்கும் ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் லவ்லாம் நான் மீட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவன்லாம் எங்க இருக்கா என்ன எதுங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது பட் நான் அந்த இடத்துக்கு போனேன்னா என்னோட கேவலமான பாஸ்ட தான் என் கண் எதிர்க்கு கொண்டு வர மாதிரி இருக்கும்னு சொல்லுவா இவா அப்ப நீங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயாகணும் ஏன்னா இப்ப வரைக்கும் அது ஒரு கேவலமான பாஸ்டாவே இருக்குல்ல நீங்க போகலன்னா இன்னுமே அது நிலச்சி நிக்க மட்டும்தான் செய்யும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பாஸ்ட மாத்தி உங்களுக்கான ஒரு புதுசான ரெக்கார்ட நீங்க கிரியேட் பண்ணி வைக்கணும் எல்லாரும் உங்களை பார்த்து மெர்சல் ஆகுற மாதிரி இருக்கணும் அப்பதானே உங்களோட பழைய பாஸ்ட் எல்லாருமே மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறா ஹீரோயினும் சரி ஓகே நீ சொல்றதும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு வர எதிரில ஹீரோ மீட் பண்றா கண்டு காணாத மாதிரி ரெண்டு பேரும் கடந்து போனாலும் ஹீரோயினே வாண்டடா கூப்பிடுற எப்ப கூப்பிடுவான்னு காத்திருந்த மாதிரி ஹீரோ ஆர்வமா கேக்குறேன் என்னாச்சு என்ன சொல்லணும்னு ஹீரோயின் இல்ல இந்த சண்டே வேலை இருக்குன்னா நான் வர ரெடியா இருக்கேன் எதுனா முக்கியமான வேலை இருந்தா கொடுங்கன்னு கேப்பா ஹீரோ இல்ல நீங்க தான் ஏதோ பிளான்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இப்ப வேலைக்கு வரேன்றீங்கன்னு இல்ல வேலை தானே ஃபர்ஸ்ட் வேலையை பார்த்துட்டு தான் மத்தத பத்தி யோசிக்கணும்னு சொல்லுவா நீங்க தான் ஃபர்ஸ்ட் கேட்டிங்க எதுனா வேலை இருந்தா கொடுங்கன்னு அப்ப வாண்டடா அவாய்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு அப்படினு கேப்பா ஹீரோன் எனக்கு இருக்க பிளான் எப்படி இருக்குனா போலாம் போவானான்னு ரெண்டு மனசா இருக்கா எனக்குள்ளே ஒரு வாக்குவாதத்துல முட்டிட்டு இருக்கு நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன்னு சொல்லுவா ஹீரோ நீங்க போய் ஆகணும் இந்த வாட்டி கன்ஃபார்மா நீங்க போயே ஆகணும் எப்ப பாரு பிரச்சனையை கண்டி தெரிச்சு ஓடுறதே நினைப்பா வச்சிட்டு சுத்தாதீங்க ஒரு ஐடியா குடுக்குறான் ஐடியா கொடுத்ததால விடாம நீங்க எனக்கு கடமை பட்டிருக்கீங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு நான் என்ன உனக்கு கடமை பட்டிருக்கேன்னு இவ்வளவு டவுட்டா கேட்கற ஹீரோ கடமை பட்டிருக்கீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கிருந்து போயிட்டான் ஹீரோ இன்னும் கன்ஃப்யூஷனே இருக்கா இந்த அக்காவும் அவ கொடுத்திருக்கா அந்த ப்ராஜெக்ட்ட படிச்சு பாக்குறாங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹீரெய்னு வந்து கேட்கறா என்னக்கா எல்லாமே கரெக்டா இருக்கான்னு அதுக்கு நான் பார்த்தேன் இது நல்லா தான் இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஹீரைன் அப்ப நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறா அவங்க இல்லடாமா அது ரொம்ப கஷ்டம் நம்மளோட மேனேஜர் அந்த

ஒவ்வொரு வாட்டி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு முடிவே இல்லாம போயிடும் அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்க சரி ஓகே நீங்க நீங்க இவ்வளவு நேரம் படிச்சீங்கல்ல அவர் சொன்னது எல்லாத்தையும் பக்கம் ஒதுக்கி வைப்போம் ஆனா சொல்லுங்க சொல்லுங்க என்னோட ப்ராஜெக்ட் ஓஸ்டாவா இருந்துச்சு மனசுல கை வச்சு வச்சு அக்கான்னு கேக்குறா அவங்க யோசிச்சுட்டு இல்லடாமா பத்தி நான் வேணா அந்த லூசு பை கிட்ட பேசி பாக்குறேன் அவன் மனசு மாற வாய்ப்பு இருக்குன்னு கிளம்புறாங்க இதுக்கு மேல சொல்லி ஏதோ கத்த ஆரம்பிக்கிறா அடுத்தது இந்த அளவுக்கு அமைக்கிறாங்க அப்படியே சிக்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தொப்பையை பார்த்து இருக்காரு வெளியில ஃப்ரெண்ட் பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோனை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ரீசென்ட் டைம்ஸ் ரொம்ப என் பொறுமை சோதிச்சுட்டே இருக்கா நம்ம சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் வெளியில வரும்போது அப்படியே எதிர்த்தா இடிக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவன் என்ன கேக்குறானா எனக்கு ஃபுல் டைம் ஜாப் வேணும் இங்க நான் கான்ட்ராக்டர் பேர்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அதுக்கு நான் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி எதுவும் வைக்கலன்னு சொல்லுவா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண கடமைப்பட்டிருக்கேன் இந்த கம்பெனில எங்க சுத்தினாலும் அக்லியான முஞ்சுங்களா தெரியுதா ஆனா உன்னை பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கு உன்ன மாதிரி ஆள்லாம் இங்க ஃபுல் டைம் ஜாபுக்கு

டைம்ல அவ புல் டைம் ஜாப வாங்கி செட்டில் ஆனாலோ அந்த மாதிரி அதுவே மறுபடியும் நடக்க கூடாதுக்கா பிளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறா மறுபடியும் மறுபடியும் அந்த அக்கா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க இல்ல அவர் எப்படி கிரெடிட் எடுத்துக்க முடியும் அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சரி ஓகேக்கா நீங்க சொல்ற வழிக்கே நான் வரேன் இப்ப மறுபடியும் மண்டே அவர் ரிஜெக்ட் பண்ண ப்ராஜெக்ட நான் சப்மிட் பண்ண போறேன் இந்த வாட்டியுமே பாருங்க ஒரு வார்த்தை கூட படிக்காம அவர் ரிஜெக்ட் தான் பண்ணுவாரு இன் கேஸ் அவர் அப்படி ரிஜெக்ட் பண்றதை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் ஏன்னா எனக்கு என் ப்ராஜெக்ட் மேல எண்ணில் அடங்காத அளவுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறா அவங்களும் அவ்வளவுதான் இதுக்கு மேலே இவ கூட ஜாயின் பண்ண ஒத்துக்கலன்னா காண்டாயிடுவாள் அதனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க சரி ஓகே அதனால ஒத்துக்கலன்னா அதுக்கப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ட்ரெயின் மனசுக்குள்ளே வேண்டிக்கிற ஐயோ எப்பயுமே ரிஜெக்ட் பண்ணிடுவையா இந்த வாட்டியும் அதே மாதிரி பண்ணிடு படிச்சு கிடிச்சு தொலைய போற அப்படின்னு பயந்துட்டு இருக்கா ஒரு பயத்தோடவே கொண்டு கொடுக்குறா எப்ப பாரு பேப்பரை திருப்பிட்டே இருப்பாரு ஒரு கிளான்ஸ்லயே பாத்துறாரு திடீர்னு ஒரு பேஜ்ல அப்படியே ஸ்டக் ஆயிடுறாரு ஏன் நீ வேலையை காட்ட ஆரம்பிக்கிறியான்னு கேட்ட உடனே ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருச்சு எப்பவுமே படிக்க மாட்டானு இந்த வாட்டி படிச்சு தொலைஞ்சிட்டானு

அதான் நான் நினைச்ச தான் இந்த ஆளு ஒன்னுத்தையும் ஒழுங்கா பார்க்க மாட்டான் போல எப்பயும் போல இதே வேலையை பாத்துட்டு இருக்கான்னு சொல்லி இவரை பத்தி பேசுறது இவ காதலே விழுந்துருது அந்த அசிங்கத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு அந்த அக்கா கூட கை கோத்துட்டா அந்த அக்கா நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா அந்த ஆள் டைட்டில் கூட சேமா இருக்கு அதை கூட பார்க்கல பாரு நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் அந்த ஆள் மல்லன்னு சொல்லுவாங்க ஈரே நான் தான் சொன்னல்லக்கா அவர் எப்பயுமே இப்படிதான்க்கா இப்ப நம்ம ரெண்டு பேர் சேம் டீம் இப்ப என்னோட ப்ராஜெக்ட்டை ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணீங்கன்னா அது வேற லெவல்ல ஹிட் கொடுக்கும் நீங்க நம்பிக்கையா என் கூட கை கோத்து வேலை பார்க்கலான்னு அந்த அக்கா மனசு ஆரமாடுது புலம்பி தீக்குறாங்க இப்போதான் எனக்கு புரியுது இப்போ வரைக்கும் நான் எதிர்பார்க்கிற அந்த வெற்றி எனக்கே கிடைக்கவே மாட்டேதுன்னு ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தனுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தா எப்பயும் அது எனக்கு கிடைக்கும் நான் தான் இத்தனை வருஷமா முட்டாளா இருந்திருக்கேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போதே யூ இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா மூணு பேரும் சந்தோஷமா பேசி சிரிக்கிறத பார்த்து இவ காண்டாகி ஹீரோனோட டேபிள்ல போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பாக்குறா இவளுக்கே அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஒர்த்தா படுது அடுத்த நிமிஷமே எல்லாரும் வேலை முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா அந்த விளங்காத மேனேஜர் இவ டேட்டுக்கு கூப்பிட்டு இருக்கா அவரே டவுட்டா கேக்குறாரு

அந்த அளவுக்கு பிடிக்குமா என்ன உங்களுக்கு எல்லாம் எப்படி அவ கூட இருக்க தோணுதுன்னு எனக்கு தெரியலனதுக்கு எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் நம்மளை விட அவ ரொம்ப வித்தியாசமானவ அவ ரொம்ப ஸ்மார்ட் இந்த யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கா அப்படி இப்படின்னு அவளை பத்தி பெருசா பேசிட்டு இருப்பா அதெல்லாம் ஒர்த்லஸ்மா அந்த ப்ரோபோசல்ல பாத்தல ஒர்த்தே இல்ல அது தண்டம் அத பத்தி பேசி மூட் ஆஃப் பண்ணாதமான்னு சொல்லுவாங்க இல்ல நீங்க அவளோட ப்ரொபோசல்ல பாத்தீங்கல்ல அது எவ்வளவு பெஸ்டா இருந்துச்சு நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணதுனால மேபி உங்க மேல அவளுக்கு பேட் டேஸ்ட் உள்ளவர் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் கூட வந்திருக்குன்னு சொல்லி கோத்து விடுறான் உடனே அவன் கத்துறான் என்ன பத்தி அப்படி நினைக்க அவளுக்கு தகுதி இருக்கா அப்படி அப்படின்னு கத்திட்டு ஐவர் ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஒர்த்தான ப்ராஜெக்ட் தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் வேணால் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து ரன் பண்ணலாம் வேற லெவலில் ஹிட் கொடுத்துருனோன்னே என்னமா அவன் கூட சேர்ந்தா அப்படினதுக்கு ஆமாம் சார் அவள் மேபி அதை ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ண தெரியாம சொதப்பி விட்ருப்பா பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உங்களோட டேலண்ட்டுக்கும் உங்களோட வச்சு நம்ம ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா வேற லெவலில் அது ஒர்க் அவுட் ஆகிடும் நானும் ஃபுல் டைம் ஜாப் வந்துடலாம் பக்கமான பிளானே இருக்கல அப்படின்னு சொல்லி குறைஞ்சி பேச ஆரம்பிக்கிறான் அவன் ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு பார்க்கவே வச்சோ நான் உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசுகிறேனோ இப்போ நான் அவங்களை கோவர்க்கரா பாக்கல அதுக்கும் ஒரு படி மேல பாக்குறேன் அதனாலதான் அப்படி பேசினே ஒரு நிமிஷம் அந்த உலகத்துல அவன் இல்ல அவ்வளவுதான் ஐயோ இப்போ நம்ம அவன் நம்மள என்ன சொன்னா நாளை பின்ன எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பொறக்குமா அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் கதைக்குள்ளே போயிட்டான் நீ பேசுடா சொல்ல நீ அந்த ப்ரொபோசல்ல பத்தி பேசினா கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு தாராளமா பேசுன்னு சொல்லவே இவ அவ்வளவுதான் அவன் கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா ஈரன் பாய் ஃப்ரெண்டா அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்கான் இல்லடா ஈரனோட ஃப்ரெண்டா அவன் ஏன் இருக்கான்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா வேற யாருன்னா வெளியே எடுத்து பொண்ணா இருந்தா கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான் கூட இருக்க தருதலையோ என்ன ஐடியா கொடுக்குதுன்னா பரவாயில்ல ஃப்ரெண்டா இருந்தா என்ன தெரியாம ரெண்டு பேரும் பேசுங்க அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு அதுக்கு டெய் மாட்டினா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லுவான் அங்க ரெண்டு பொண்ணுங்க சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்கு அவங்க ஏதோ அங்க சூப்பரா எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டாங்கன்னு இவன் கூட சேர்ந்து பிளாட் பண்ண ட்ரை பண்றான் வேற லெவல் நைஸ் ஷாட்டுங்க அப்படி அப்படின்னு அந்த பொண்ணுங்க அசிங்கப்படுத்தி விட்டு போய் உட்காந்துருச்சு பாத்தியாடா இந்த பொண்ணுமே என்ன மதிக்க மாட்டுது உனக்கு எதனா பொண்ணு தெரிஞ்சா சொல்லுடா நான் பைத்தியக்காரனாவே ஆயிடுவேன் போல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான் ஏண்டா இப்படி பொண்ணு பொண்ணுல அழிஞ்சிட்டு திரியிற ஃப்ரைடே ஆனா உனக்கு வேற குழப்பே இல்லையா இப்படி புலம்பிட்டு இருக்கிறதுக்கு அவளை கழட்டி விட்டு வரதுதான் நல்ல பொண்ணா பார்த்து லவ் பண்ண வேண்டியதானே இருக்கு டேய் அவள் மேரேஜ் மெட்டீரியல் அவள் எல்லாம் கழட்டி விட முடியாதுன்னு சொல்லுவான் என்னோட மேரேஜ் மெட்டீரியல் புதுசா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அதுக்கு என்ன அர்த்தம்னா நீயே பாரு அவ ரொம்ப நல்ல பொண்ணு தங்கமான கேரக்டர் எங்க அம்மாவெல்லாம் அவ்வளவு நல்லா பாத்துப்பா அட் த சேம் டைம் பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு சம்பாதிப்பா அதை செலவே பண்ண மாட்டா கையில இருக்கமா புடிச்சு வச்சுப்பா என் மேல கோவமே பண்ண மாட்டா சைலண்டான பொண்ணு இதை விட வேற என்ன வேணும்னு அதுக்கு அப்படி இதை விட என்னடா ஒரு பொண்ணுக்கு குவாலிட்டிஸ் தேவைப்படும் அவ பர்ஃபெக்ட் ஒய்ஃபுன்னதுக்கு பர்ஃபெக்ட் ஒய்ஃபா வந்து என்ன பலன் ஆனா ரொம்பவும் போரிங்கான கேரக்டரா இருக்காளே ஆபீஸ் நோட்டீஸ் போர்டுல சும்மானா சில ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல அதை போய் படிச்சுட்டு கிடப்பாடா அதெல்லாம் இந்த கம்பெனியோட ஹெட்டே படிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு போரிங்கான ஒரு ஆளவ இப்ப கூட அவன் என்ன பண்ணிட்டு இருப்பா தெரியுமா கண்ணாடி இப்படி பண்ணிட்டு எதனா டாக்குமெண்ட் வச்சு படிச்சுட்டு கிடப்பான ஹீரோயின் கேரக்டா அந்த மாதிரி பண்ற ஆனா டாக்குமெண்ட் வச்சு படிச்சுட்டு இல்ல ஆபீஸ்ல தான் இருக்கா வாழ்க்கையில எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் ஒண்ணு கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய குடுப்பனன்னு தான் தெரியும் என்னோட வாழ்க்கையில மாத்தறது இல்லாம மத்தவங்களோட வாழ்க்கையில சேர்த்து மாத்ததுக்கான ஒரு வாய்ப்பான அது யூஸ் பண்ணிப்பேன் சொல்லி வேலையை பாக்குறதுக்காக போறா இவளோட டேபிள்ல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பார்சல் வச்சுட்டு போயிருக்காங்க எடுத்து பார்த்தா இவளோட ஃப்ரெண்ட் தான் இந்த வீக் என்ன நம்ம ரெண்டு பேர் வெளியில போறோம்ல அப்ப இத போட்டுட்டு வர ரெண்டு பேரும் மேட்சிங்கா போட்டுட்டு வந்த மாதிரி இருக்கும்னு சொல்றா ஹீரோயின் யோசிச்சு பார்த்தா அந்த இயரிங்ஸ் ஆல்ரெடி ஹீரோயின் போட்டுட்டு போனப்ப அவ்வளவு அவமானப்படுத்தி விட்டு இருக்காங்க ஆளும் கம்பலையும் பாருன்னு இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இவ கொடுத்தா நான் போட்டுட்டு போகணுமான்னு பார்த்து ஓரமா ஒதுக்கி வச்சிடறா இருந்தாலும் கையோட கொண்டு போறா வீட்டுக்கு போறப்ப அவ மெசேஜ் அனுப்புறா இப்ப எல்லாம் நீ எங்கிட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க நான் ரொம்ப ரொம்ப அப்செட்டா இருக்கு தெரியுமா வீக் என்ன நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்னா ஸ்டே பண்ணலாம் அதுக்கப்புறமா ஒன்னாவே போகலாம் அப்படின்னு சொல்லுவா ஹீரன் யோசிச்சு பார்த்தா ஆக்சுவலி இவ்வளவு நேரம் இவ சொல்லிட்டு இருக்கிறது ரீயூனியன் ஒரு வார்த்தை கூட இந்த ஃப்ரெண்ட் சொல்லவே இல்ல இவங்க ரெண்டு பேர் போற மாதிரி தான் பிளானா சொல்லிட்டு இருக்கா ஹீரன் தான் ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்து தானே வந்திருக்கா அதனால அந்த இடத்துக்கு காமெடியா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கா அந்த இடத்துல இவ்வளவு புல்லி பண்ற நிறைய பேர் சிக்கிறாங்க ஹீரன் பார்த்துட்டு கேவலமான ஒரு லுக் விடுவாங்க அந்த நேரம் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு வந்துட்டியா வா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுவா ஹீரன் நம்ம ரெண்டு பேர் தனியா சாப்பிடலாம் தானே கூப்பிட்டு இவங்க இருக்காங்க

யாருமே கிடையாது எப்படி இன்னுமே அவ கூட இருக்க அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ கூட இருக்கானே தெரியல நம்மளா இவ கூட இருக்கவே முடியாதுன்னு சொல்றப்பதான் ஒரு பிளாஷ் பேக்கே யோசிச்சு பாக்குற ஹீரோயின் சின்ன வயசுல அவ ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தை இந்த சாத்தானுங்க அவளை போட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்குதுங்க அப்ப இந்த ஃப்ரெண்டு தான் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி காப்பாத்தி விட்டுருப்பா இப்ப ரெண்டு பைப்ல ரொம்ப நல்லவளா அதனால தான் இதெல்லாம் இறக்கம் பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கா இல்லன்னா இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் சாப்பிட முடியுமா அவளோட கம்பளை பத்தியா அப்படியே அந்த ஃப்ரெண்டு என்ன போட்டிருக்காளோ அந்த கம்பல் தான் போட்டிருக்கா ஆனா அந்த கம்பலோட காப்பி இது இதெல்லாம் தூரத்துல நின்னு பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியுது அவ்வளவு அசிங்கமா அவளை காப்பி பண்ணி போட்டு வந்திருக்கேன் என்ன ஜென்மமோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் இன்னொரு பொண்ணை கொஞ்சம் அமைதியா இருந்து அவள இடத்துல இல்ல சோ அப்ப கண்டிப்பா அவ இந்த இடத்துல தானே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கேவலம் எடுத்தவளங்க ஈரேன் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப இவ்ளோ நேரம் நீ தான் இருந்தியா இவ்ளோ நேரம் இருந்துட்டு எதுவுமே கேட்காத மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கே அப்படின்னு கேக்குதுங்க ஈரேனுக்கு அப்படியே கொலையே நடிங்க போச்சு இப்பயும் புள்ளி பண்ணுவாங்களோனு இப்ப அதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இல்ல இல்ல கண்டிப்பா நான் போகவே கூடாது தேவையில்லாம போய் அசிங்கப்பட ரெடி இல்லன்னு சொல்லி வெளியில வரவா வெளியில வழியில ஹீரோ மீட் பண்றா ரெண்டு பேரும் ஒரே வழியில போக போக பாப்பாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்களே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன் வேற வழியில வருவா ஹீரோ அங்க வந்து போறதுக்கு முன்னாடி கேக்குறான் இப்பதான் வேலை விட்டு போறியான்னு ஹீரோயினும் கேக்குறா ஆமா நீங்க இப்பதான் வேலைக்கு வரீங்களான்னு கேட்பா ரெண்டு பேரும் அப்படியே சும்மா பேசிட்டு இருப்பாங்க ஹீரோ அவளோட கையில இருக்க பேக பார்த்துட்டு இந்த பேகு அப்படின்னு கேட்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவா இல்ல அது பேக் பிராண்டு அது தெரியுமா ஒரிஜினல் மாதிரி இருக்கக்கூடிய பேக்கான ஒண்ணு அது அந்த பிராண்டை நல்லா பார்த்து பழகுனவங்களால மட்டும் கண்டுபிடிக்க முடியும் மத்தபடி வர யாராலையும் முடியாது அவ்வளவு ஈஸியா

போய்க்கிறேன்னு சொல்லுவா ஹீரோ எனக்கு உங்களை டிரா பண்ணணும்னு ஆசையா இருக்கு நான் டிரா பண்ணட்டுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆசையா கேக்குறான் ஹீரோ எனக்கு எந்த அர்த்தத்துல கேக்குறான்னு ஒரு மாதிரி புரிஞ்ச மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் இல்ல என் பாய் ஃப்ரெண்டு கூட சில பல பிளான்ஸ் இருக்கா அதை பார்க்க நான் போகணும் நான் தனியாவே போய்க்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிட்டா ஹீரோக்கு நான் அசுக்கா சொன்னாலே இந்த பிள்ளைக்கு புரிய மாட்டேன்னு சொல்லி ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்கான் ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டு ஹீரோயின் வீட்டுக்கு வர்றதா ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பி விட்டு இருந்தான் ஹீரோயினா அவனுக்கு இப்ப மெசேஜ் அனுப்புறா வீட்டுக்கிட்ட வந்துட்டீங்கன்னா உள்ள போயிட்டு வெயிட் பண்ணு நான் ஒரு டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்காக தான் நான் கிளம்பி வரேன்னு அய்யோ சம் டைம் ஹியூமன் மாதிரி கூட நடந்துக்கிறாப்பா எனக்காக வீட்டுக்கு வரேங்கிறாள்னு சொல்லி ஹீரோயினை பத்தி கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோயின் ஃப்ரிட்ஜ்ல பீர் இருக்கு எடுத்து குடிச்சிட்டு வெயிட் பண்ணு நான் சீக்கிரமே வந்துருவேன்னு சொல்லுவா செம்ம குஷியா அங்க இருந்து ஓடுறான் ஹீரோயின் சரக்கே வாங்கிட்டு வர இவனுக்காக வர்றதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பி இருக்கான்னு பார்த்தா அவ குடி போதையில ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு குவிச்சு தள்ளி விட்டுருக்க இமோஜிஸா ஹீரோயின் அதை பார்த்துட்டு இதுக்கு அதை ஒண்ணுதான் கேடுன்னு சொல்லி சரி ஓகே வீட்டுக்கு வான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விடுறான் அதை பார்த்துட்டு நான் எவ்வளவு இமோஜி அனுப்பி விட்டுருக்கேன் திருப்பி ஒரு இமோஜி கூட அனுப்பாம தெரியாம என்ன வானு கூப்பிடுறோம் அவ்வளவு திம்முறா நான் போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு எங்கயோ போறா ஈரேன் வீட்டுக்கு வந்து பாக்குற இவளுக்கு முன்னாடியே வந்து இவன் குளிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கான் இது ஈரேன் எதிர்பார்க்கவே இல்ல ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறமாதான் இவன் வருவான்னு எதிர்பார்த்திருப்பா அதுக்குள்ள குளிச்சுட்டு இருக்கானேனு சொல்லி இவளுக்கு பயம் வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட் அனுப்புன மெசேஜை பாக்குறா இல்ல நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன் நான் உன் மேல கோவமா இருக்கா நான் என்னோட வீட்டுக்கே போறேன்னு அனுப்பி விட்டுருக்கா ஐயோ பிளான் இப்படி பேக் ஃபயர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் நம்ம மாட்டணும்னு சொல்லி யோசிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது பாய் ஃப்ரெண்ட் பையன் வந்து பார்த்துட்டான் ஹீரோயின்

கத்து கத்துற அவ்வளவு பயந்து அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு சீக்கிரமே இன்னொரு எபிசோட் பார்க்கலாம் ஐ திங்க் இன்னும் டூ டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆக நடுவுல எதனா மூவிஸ் மாதிரி கூட பாக்கலாம் வெயிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்